நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு நெல்லையில் சுயேட்சை வேட்பாளர் தீவிர பிரச்சாரம். நடைபெற இருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 41வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பொன்மலர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் செல்வகுமார், மல்லிகா, செல்லத்துறை, ஜெயந்தி, அன்னமுத்து, அருள்ஜோ, மேரி, இந்திரா, சுந்தர், லத்திகா ஷாலினி, ஹன்சிகா சரண் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வணக்கம். என் பேர் பொன்மலர். என் கணவன் பேர் செல்வகுமார். நான் இந்த திருநெல்வேலி மாநகராட்சி உள்ளூராட்சி தேர்தலில் 41வது வார்டில் சுயேட்சையாக களமிறங்கியிருக்கிறேன். நான் ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. சுயேட்சையாக நிற்கிறதுனால மக்கள் நிறைய பேர் நிறைய கோரிக்கை சொல்லியிருக்காங்க. மெயினாக தண்ணி பிரச்சனை, பாதாள சாக்கடை நிறைய இடத்துல வந்து கிளியர் ஆக மாட்டேங்குது, குப்பைகள் வந்து சரியாக வந்து எடுக்க மாட்டேங்காங்க. ஒரு மாற்றத்தில் நாளைக்கு ஊக்கத்தொகை இன்னும் வரல. அப்போ மின் கம்பங்களில் வந்து லைட் இல்லை அப்படிங்கிறத நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்து அதை வந்து நிறைவேற்றுவோம், உடனடியாக நாங்கள் செயல்படுத்துவோம். நாங்கள் வந்து எங்கள் கொள்கையிலே சொல்லியிருக்கோம், நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். மாணவர்களும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, நூலகம் அமைச்சு தர்றது, பஸ் வசதி, பொதிகை நகர் பேருந்து நிலையம் வந்து பல வருஷமாக செயல்படாமல் இருக்குது. அதை முதல்ல வந்து நிறைய கஷ்டப்பட்ட மாணவர்கள் நடந்து சென்று பாரதி நகர் வரைக்கும் போய் அவங்க போய் பேருந்தில் போய் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. கை குழந்தையோடு போய் ஏற வேண்டிய நிலைமை இருக்குது. அதை மாற்றி அமைக்கிறது போல முதல்ல அந்த பஸ்ஸை வந்து நாங்கள் உடனடியாக செயல்படுத்துவோம். பொதிகை நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரவுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம். அதுபோக மற்ற நிறைய இன்னும் நல்ல விஷயங்கள், விதவை பெண்களுக்கு, முதியோர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊக்கத்தொகை, மாற்றுத்திறனாளிக்கு கிடைக்க வேண்டியது, இன்னும் பல விஷயங்கள் எல்லாமே, தண்ணி சரியாக வராத இடத்துக்கெல்லாம் தண்ணி வரைக்குது, வாட்டர் ஃப்ளோ, அதுக்கு என்ன வழிகள், அவங்களுக்கு ஏன் வராமல் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து செயல்படுத்துவோம். உங்கள் பொன்னான வாக்குகளை என் பொன்மலராகிய எனக்கு அறிக்கை சின்னத்தில் வழங்குமாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.